நான் சொல்லட்டுங்களா, தாமோதர பிரகாஷ்ன்ற பொறுக்கி ஜேர்னலிஸ்ட், ரோக் ஜேர்னலிஸ்ட் வந்து இவர் யார் யார்கிட்ட கட்டிங் வாங்கினாருன்னு எனக்கு தெரியும். இப்போ தாமோதர் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள் கிட்ட நாம கேட்கறது என்னன்னா, கே நேருவின் தம்பி அவரோட கொலை வழக்கு வந்து அரசியல் படுகொலைன்னு ஒத்துப்பாரான். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை அரசியல் படுகொலைன்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப ராமஜெயம் கொலை வழக்கம் வந்து திருச்சியில கட்டிங் பிரிக்கிற பிரச்சனைன்னு சொல்லுங்க, இதுக்கு பேர் ஜேர்னலிசமா? இந்த மாதிரி ஜேர்னலிசம் பேசிதான் அவர் சிண்டாரிப்பேட்டையில ஒரு வீடு, தாம்பரத்துல ஒரு வீடுன்னு வச்சிருக்கிறாரா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு மேலே 120B இருக்கு, கிரிமினல் கான்ஸ்பிரசி வழக்கெல்லாம் இருக்கு. அவர் அஃபிடாவிட், எலெக்ஷன் அஃபிடாவிட்லாம் அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரவுடியா, ரவுடி சேகர் பாபுன்னு உங்களால் எழுத முடியுமா? இன்னொன்னு, அவர் பேச்சில் கூட வெட்டினா திருப்பி வெட்டுன்னு கூட பேசினது கிடையாது. அடிங்கடா திருப்பி அடி, அது கூட அவர் சொன்னதில்லை. நான் யாரையும் நான் மீன் பண்ணல ஆக்சுவலாக. அமர் பிரசாத் ரெட்டி கொஞ்ச நாள் முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி குறிப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு ஸ்ட்ராங் டவுட் தமிழ்நாடு போலீஸ் மேல இருக்கு, இந்த தகவல்லாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. தாமோதரன் பிரகாஷ்கே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க இந்த வருஷன பேச விடுறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவர் விசாரணையை வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு பெருந்தொகை இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேபி ஆருத்ரா தரப்பு கூட இவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம். இவர் ஆதரிக்கிறார் பார்த்தீங்களா, திமுகன்னு ஒரு கட்சி. அந்த கட்சி 2009 தினகரன் ஆஃபீஸில் 3 பத்திரிகையாளர்களை கொளுத்து, அப்போ அவங்க பையனை ரவுடின்னு எழுதுவார் இவர். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் சமூக செயல்பாட்டாளர், வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். சமீபத்தில் நடந்த பிஎஸ்பி தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தமிழ்நாட்டையே வந்து உலுக்கிடையது அப்படின்னு சொல்லணும். இந்த கொலை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பேசுகிறாங்க. போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது, ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க. உங்களுடைய தரப்பிலிருந்து இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலையாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுக்க ஒரு பரவலாக அரசியல் செய்து கொண்டிருந்த ஒரு நபர். முக்கியமாக அட்டவணை சாதி மக்களின் பிரச்சனைகளில் மிக தீவிரமாக இருந்து செயலாற்றிய நபர். தமிழ் மக்களின் தமிழ் சூழல் கேற்றவரும் பல பிரச்சனைகளில் அவரை வந்து ஈடுபட்டு செயலாற்றியிருக்கிறாரு. பல மாணவர்களின் கல்விக்காகவும் பல விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ச்சியாக வந்து யாருக்குமே தெரியாமல் சத்தமே இல்லாமல் பல ஆயிரம் கணக்கான இளைஞர்களின் மேம்பாட்டில் வந்து மிக முக்கிய பங்காற்றியவர். அந்த வகையில் அவருடைய கொலையை வந்து ஒரு அரசியல் படுகொலையாக பார்க்குறோம். அந்த வகையை ஒட்டி அது தொடர்ந்து பேசப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடாக பார்க்கப்படுது. அந்த வகையில் தான் நாங்களும் பார்க்குறோம் இதை. இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடாக மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 2021 இந்த காலகட்டங்களில் பல நூறு தலித் படுகொலைகள், அதில் தலித் செயற்பாட்டாளர்களும் தலைவர்களும் உள்ளடங்கி இருப்பது வந்து இங்கே வந்து தலித் செயற்பாட்டிற்கு, சாதி ஒழிப்பிற்கு இங்கே வந்து ஒரு களம் இல்லைன்றது தான் வந்து இதை உணர்த்துது. இந்த கொலையை மட்டும் வச்சு சொல்லலை, தொடர்ச்சியாக இதுக்கு முன்னிட்டு நடந்த கொலைகளும் இதுக்கு பின்னாடி நடந்த அந்த இறுதி ஊர்வலம், அந்த செயல்களும் தமிழ்நாட்டில் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறவங்களுக்கும் சமத்துவம் பேசுகிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றது தான் இந்த கொலை எங்களுக்கு உணர்த்துது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக பேசப்பட்டது என்னன்னா, ஒரு தலித் தலைவரை வந்து கொண்டுட்டாங்க. திருமா அவர்கள் பேசும்போதுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாதாரண தலித் மக்கள்லேருந்து தலித் தலைவர்கள் வரைக்கும் யாருக்குமே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து கொலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னவங்களையும் தலித் மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. இல்லை, அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், இது வந்து ஏவப்பட்டவர்கள் தான் இவர்கள். ஏவியர்கள் யாருன்றது தான் இன்னும் வந்து தெரியல. நீங்கள் வந்து ஒரு ஆற்காடு சுரேஷ் என்கின்ற புளியந்தோப்பில் ஆரம்பித்த அவரது அந்த ரவுடிஸ்ன்றது வந்து வேலூர், எல்லாம் வேலூர் ஆற்காடு தான் அவரோட பூர்வீகம்ன்ற மாதிரி சொல்ல வருது. புளியந்தோப்பில் ஆரம்பித்து அப்படி அவர் ஒரு அரசியல்வாதிலாம் கிடையாது, ஒரு ரோட்டில் ரவுடிசம் செஞ்சுட்டு தெரிஞ்ச ஒரு நபர். அவர் வந்து வெர்சஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நிப்பாட்டுறது வந்து தலித் மக்களை மேலும் இழிவுபடுத்துகிற ஒரு வேலை அது. நீங்கள் வந்து தலித் செயற்பாட்டாளர்கள் சட்டம் பேசினாலும் அவங்க வந்து போய் நீதிக்காக நின்னாலும் அவங்களோட போராட்டத்தையே ஒரு ரவுடிசம் போராட்டமாக பார்க்கறது இருக்குல்ல, அது இந்த சாதிய சமூகத்தின் அது வந்து அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய இழிவான வேலைகளில் பல வேலைகளில் இது ஒன்று. அந்த வகையில் இது வந்து கொன்னவங்க தலித்தாக இருப்பதனாலேயே இது வந்து அரசியல் படுகொலை இல்லைன்றதை ரூல்ட் அவுட் பண்ணிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்களில் வந்து ஒவ்வொரு கம்பெனிகள், பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் போயிட்டு எதனா ஒரு தொழில் வாய்ப்பு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒருத்தர் கொடுக்க விருப்பப்படலைன்னா இன்னொரு தரப்பை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கங்க,
பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க, அவங்களாம் நான் தொழில் வாய்ப்பு தரேன். பேசிக்கங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கொண்டுட்டு யார்னா யார் உயிரோடு வரீங்களோ அவங்களுக்கு தொழில் வாய்ப்புன்றது தான். இது மறைமுகமாக அந்தந்த பன்னாட்டு நிறுவனங்களின் ஹெச்ஆர்கள் ஒரு லோக்கல் தாதா, அவன் வெளியில் தான் அவனுக்கு பேர் ஹெச்ஆர், ஆனால் நான் அங்கே களத்தில் அவன் ஒரு ரவுடி, கார்பரேட் ரவுடி. அந்த ரவுடியை விட அங்கே சின்ன சின்னதாக இருக்கிற ஸ்கிராப் எடுக்கிறவங்களாம் சின்ன ரவுடி. ஆக்சுவலாக பெரிய ரவுடி இந்த ஹெச்ஆர். இவன் தான் வந்து பல ரவுடிஸும் கொலை சம்பவங்களுக்கே காரணமாக இருக்கான் களத்தில், இல்லைங்களா? ஆனால் நடக்கிற சம்பவங்கள் ஏதோ ஒரு சமூகங்களுக்குள்ளேயெல்லாம் நடக்கலாம். கொன்னுட்டவங்க தலித் என்பதனாலேயே இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலுமே இல்லாமல் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த ஹெச்ஆரோட ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லாம் மோத விடுறதுன்றது அவனோட அரசியல். ஏன்னா அவங்க ஒத்துமையாக இருந்தால் இவனோட நிறுவனம் அங்கே வந்து மக்கள் உரிமைகள்லையும் அந்த மண் வளத்துலேயும் எந்த ஒரு சுரண்டலும் பண்ண முடியாது. அப்போ இவங்களை பிரிவினை பண்ணுறது இவங்களுக்குள்ள அடிக்க விடுறது. நீங்கள் வந்து எந்த கேஸ்டின் வந்து களத்தில் இறங்கி வெட்டுறான், அப்படி வெட்ட மாட்டாலாம். அவன் யாரை எம்ப்ளாயாக வைக்கிறான்றது இருக்குல்ல, அவன் வந்து இவங்களை ஏவப்பட்டவங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இவங்க தலித்தாக இருப்பதனாலேயே இது வந்து சொந்த சாதிக்குள்ளே நடந்த கொலையாக பார்க்க முடியாது. இன்னொன்று, ஆற்காடு சுரேஷும் அண்ணன் ஆம்சாங்கும் ஒரே சாதியும் கிடையாது, சரிங்களா? அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அட்டவணை சாதியும் சொல்கிறாங்க ஆற்காடு சுரேஷன், ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அண்ணன் ஆம்சாங்கின் சாதியும் அவன் சாதியும் ஒன்றும் கிடையாதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், சரிங்களா? அப்படி இருக்க இவர்கள் அட்டவணை சமூக பிரிவுலேருந்து வந்ததுனாலேயே இது வந்து அரசியல் படுகொலை இல்லைன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அண்ணன் ஆம்சாங்கின் படுகொலையில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு மேட்ரு ஆருத்ரா. நீங்கள் ஆருத்ரா பண மோசடி நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி பேசப்படுது. ஒரு 5000 கோடியை டீல் பண்ணுற அளவுக்கு ஆற்காடு சுரேஷ் வர்த்தா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, அந்த ஆருத்ரா மேட்டரில் அதிகமாக பேசப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. அதில் அதிகமாக பேசப்பட்ட நபர்கள் யார்? அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, ஆர்கே சுரேஷ், இப்படியான பல நபர்கள் பேசப்பட்டாங்க. அமர் பிரசாத் ரெட்டி கொஞ்ச நாள் முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது அண்ணன் ஆம்சாங்கை பற்றி குறிப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் உங்கள் விசாரணை உள்ளபடியே வந்து இது வந்து பிஜேபியை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இது பின்னாடி ஊடகங்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, பேசக்கூடியவங்கள்லாம் வந்து இவங்க போராடுற யாருன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆருத்ரா மேட்டரில் பாரதிய ஜனதா கட்சி இன்வால்வ் ஆனதை பேசுகிறாங்களான்னு தலித் தரப்பதை நோக்கி கேட்குறாங்களே. நான் என்ன கேட்குறேன், அதை கூட ஏன் நானே தான் பேசணுமா? உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் விசாரணை பண்ணுங்கள். இப்போ உங்களால் தானே பண்ண முடியும், நீங்கள் தானே குற்றம் சாட்டணும். நீங்கள் குற்றவாளி இவன் தான் சொல்லி கூட்டு வந்து நிப்பாட்டினா நான் என்ன வேணாம் சொல்ல போகிறேன். நம்ம எங்கே வந்து முரண்பட்டோன்னா, கொலை நடக்குது, நடந்த உடனே அன்று இரவே சரண்டர் ஆகிறாங்க, யாரையும் கைது பண்ணலை, சரண்டர் ஆகிறாங்க. சரண்டர் ஆகப்பட்டது வந்து உடனடியாக மறுநாள் அவசரப்பட்டு முன்னாள் ஆணையர், சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரு, இது அரசியல் படுகொலை இல்லை, இது வந்து ஒரு நிதி நிறுவனத்துக்காக நடந்த ஒரு மோதல் கொலைன்றாரு. நீங்கள் விசாரணையே முடிக்கலை, இன்னும் விசாரணை நடைபெறலை. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கூட நடக்கலை. வெள்ளிக்கிழமை கொல்ல போடுறாரு, சனிக்கிழமை காலையிலே இலங்கை நண்பகல்லே நீங்கள் இப்படியான ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. என்ன விசாரணை அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க? எப்படி அப்படி ஒரு காரணத்தை நீங்கள் வந்து டோட்டலாக ரூல் அவுட் பண்ண முடியும்? அப்போ இந்த விசாரணை முறையிலே எங்களுக்கு நம்பிக்கலாம் தானே போகுது? அப்போ மீண்டும் நீங்கள் வந்து ஒருத்தனை எதற்காக செத்தானோ அதை நீங்கள் மையப்படுத்தாமல் அதன் மீண்டும் அந்த நபரை வந்து ஒரு ரவுடியாகவோ ஒரு வந்து ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்த ஒரு தாதா போலவோ சித்தரிப்பது என்பது வந்து இறந்தவருக்கு அந்த கொலைகாரர்கள் செய்த அநீதியை விட இவர்கள் இந்த பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அநீதி என்பது கூடுரமாக இருக்கு. நீங்கள் இது தரப்பிலிருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்காக நடந்ததுதான் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான். ஏன்னா ஆருத்ரா மேட்டரை அடிப்படுது, ஆருத்ரா மேட்டரை அடிப்படும் போது சிறிது காலம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் பெயரை மறைமுகமாக குறிப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்தார், ரொம்ப சினங்கொண்டு கொடுத்தார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு ஃபேசிஸ்ட் கட்சியாகவும் இருப்பதனால் அது எந்த எல்லைக்கும் போகும். நமக்கு இருக்கக்கூடிய ஐயா என்னென்னா, இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆளுமையை கொல்லப்படுவது என்பது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகருக்கும் சென்னை வடசென்னை மாவட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இன்னொன்று, இந்த மாதிரியான அரசியல் தலைமையை கொள்ளுவது என்பது என்ன மாதிரி சாதாரண ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கூட ஒரு அச்சத்தை தருது. அப்போ இந்த அச்சத்தை ஏற்படுத்துவதே இந்த அரசுக்கு ஒரு வெற்றி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆம்ஸ்ட்ராங்குக்கே இந்த நிலைமைனா, அப்போ சாதாரணமாக அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு என்ன நிலைமைன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உரிமை போராட்டங்களை ஒழிப்பது.
உரிமை குரல் எழுப்பவர்களை ஒன்று கொலை பண்ணி ஒழிப்பது, இல்லை கொலை செய்து அந்த பய அதன் மூலம் ஏற்படக்கூடிய பயத்தை வைத்து ஒழிப்பது. இதுக்கு மேல யாரும் நீங்க வெளியில பேசக்கூடாது. இதுதான் நம்ம அரசியல் படுகொலை, அரசியல் படுகொலைன்னு மீண்டும் மீண்டும் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த விசாரணை போக்கும் சரி, இந்த விசாரணைக்கு பிறகாக எழுந்த வாதங்களும் சரி, உண்மையிலே அது வந்து அது சரியான திசையை நோக்கி போல. இப்போ ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வர்றார், நக்கீரனுடைய முக்கிய மிக முக்கிய வந்து அவர் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன், தாமோதர் பிரகாஷ்ன்றவர். அவர் என்ன சொல்றாரு, புதிய தலைமுறையில் உட்காந்துட்டு இது வந்து பங்கு பிரிக்கிற பிரச்சனைன்றார். எந்த முடிவுக்கு அவர் வந்தார், இவர் போனாரா களத்துக்கு வந்தாரா அங்கே போய் நின்னாரா விசாரிச்சாரா பேசினாரா கொண்டாரா? ஒரு பெரிய கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க நக்கீரனில், மோகன்ராம் வரைக்கும் கொண்டு வராங்க, அதில் சிறையில் இருக்கக்கூடிய மோகன்ராம் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சாதி பிரச்சனையாக மாற்றுறாங்க, இதை முக்குளத்தோர் வெசஸ் வந்து இன்னொரு சாதி பிரச்சனையாக மாற்றுறாங்க. இது அப்படி இல்லை, இந்த இதுவில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஒரு அது அப்படி இருந்ததுன்னா அதை ஒத்துக்கிறதுல எங்களுக்கும் தயக்கம் இல்லை. இப்போ தாமோதர் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள் கிட்ட நாம் கேட்குறது என்னென்னா, அவர் வந்து அதே பேட்டியில் என்ன சொல்கிறாரு, ராமஜெயம் கொலை வழக்கு, அதாவது கே என் நேருவின் தம்பி அவரோட கொலை வழக்கு வந்து அரசியல் படுகொலைன்னு ஒத்துப்பாராம், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையே அரசியல் படுகொலைன்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ ராமஜெயம் கொலை வழக்கும் வந்து திருச்சியில் கட்டிங் பிரிக்கிற பிரச்சனைன்னு சொல்லுங்கள். சசிகலாவுக்கும் ராமஜெயத்துக்கும் கட்டிங் பிரிக்கிறதுல பிரச்சனை, திருச்சியை யார் பங்கு போடுறதுன்னு பிரச்சனை, அதனால ராமஜெயத்தை சசிகலா போட்டாங்க, அப்படி பேசுங்க. அப்போ பிறப்பால் ஒருத்தர் சாதி இந்து சமூகமாக இருந்தால் அவர் அரசியல் படுகொலை, பிறப்பால் ஒருத்தர் அட்டவணை சாதியிலேருந்து வந்திருந்தாருன்னா அவர் வந்து அடிதடி படுகொலை. இதுக்கு பேர் ஜேர்னலிசமா? இந்த மாதிரி ஜேர்னலிசம் பேசி தான் அவர் சிந்தாரிப்பேட்டையில் ஒரு வீடு தாம்பரத்தில் ஒரு வீடுன்னு வச்சிருக்கிறாரா அப்படின்லாம் நம்ம கேட்போம். அது இல்லாமல் அவர் வந்து அந்த பத்திரிகையில் எழுதும் போது என்ன எழுதியிருக்காருன்னா, ஆருத்ரா கோல்டு நிறுவன உரிமையாளர்கிட்ட 10 லட்சம் கடத்தி அவர் வந்து 10 கோடி ரூபா கேட்டாரு எழுதுறாரு. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதுறீங்க? அவர் உயிரோடு இருக்க சொல்ல எழுத வேண்டியதானே? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எழுதினா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 2024 ஜனவரி மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைன்னு நினைக்கிறேன் நினைவு செய்யணும்னா, எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர்கள் அந்த பத்திரிகையாளர் இவரை ரவுடின்னு எழுதின பத்திரிகையாளர்களை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு அந்த எழுதின பத்திரிகையாளர்களை ஆதாரமற்று எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு எழுதுகிற வழக்கு நடத்தி வென்றிருக்கிறாரா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்? ஒருவேளை இவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிற முறை எழுதியிருந்தால் இவருக்கும் அதே நிலைமை வந்திருக்கும். ஆனால் மக்களுக்கு இது பெரிதாக பார்வையில் என்ன போகும், இவ்வளோ பெரிய பத்திரிகையில் வந்தது அப்போ இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு? இதுதான் இந்த சாதி இந்து சமுதாயத்துடைய ஒரு தந்திரன்றேன் நான். நீங்கள் வட சென்னையில் நான் அங்கே இருக்கிறேன், அவர் சொல்கிறாரு நான் பெரம்பூர்லேயே பிறந்து வளர்ந்தேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சரிங்களா, அவர் அங்கே இருக்கிறேன்றாரு, நானும் அங்கே தான் இருக்கிறேன். எனக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து எனக்கு அரசியல் குறத்து தானே ஊந்து சக்தி இருந்தார், ரவுடிசத்துக்கு வரத்துக்கு இல்லையே. அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணும், நாம் அமைப்பாக இருக்கணும், நாம் சட்டம் படிக்கணும், நம்ம சட்டத்தின் பாதையை நோக்கி நடக்கணும், இதுக்கு தானே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஊந்து சக்தியாக இருந்தார். ரவுடிசம் பண்ணணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லலையே. ஆனால் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் குறிப்பிடுவதை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த முடிவு சாதி இந்து சமூகத்துடைய ஒரு சதி செயல்ன்றேன். நீங்கள் அவங்க எதுக்காக செத்தாங்கன்ற அந்த அங்கீகாரம் கூட தரமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் வந்து ஒரு பிரச்சனைக்காக பேசுனா அது வந்து சமரச பேச்சுவார்த்தை, என் வீட்டுக்கு நான் உங்களை கூப்பிட்டு பேசுனா கட்ட பஞ்சாயத்து. இது இது இந்த போக்கே வந்து இழிவாக இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் சாதி திமிரும் சாதி கொட்டத்தையும் கேள்வி கேட்டால் அப்போ வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க, சட்டத்தை மீறி செயல்படுறீங்க சொல்லுவீங்க. அப்போ இந்த கொலைகள்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்களா? இந்த இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. இப்போ எதுக்கு இந்த இந்த கொலைக்கு பின்னாடி இவ்வளவு நியாயங்கள் இவங்க எதுக்கு தரணும்? அப்போ இந்த கொலையை நியாயப்படுத்துகிறார்களா? இப்படி நடந்த பட்டப்பகலில் ஒரு அட்டவணை சாதி மக்களின் ஒரு மானசீக தலைவராக அந்த பகுதியில் இயங்கி கொண்டு வந்திருந்த ஒரு தலைவரை இப்படி பட்டப்பகலை வெட்டி கொள்றதுன்றது அந்த மக்களை வெட்டி கொண்டதுக்கு சமம். ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரவுடி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்களே. இதுதான் சொல்லுங்கள், இந்த கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவானா அந்த கொலையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 38% பேர் தீவிர குற்றப்பின்னணி உடையவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் மேலே 120B இருக்குது, கிரிமினல் கான்ஸ்பிரசி வழக்கெலாம் இருக்குது, அவர் அஃபிடாவிட் எலெக்ஷன் அஃபிடாவிட்லாம் அவர் போட்டிருக்கிறாரு, பாம் எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் மேலே, என்னால் இஃப் ஐ எம் நாட் ராங், அதில் வந்து அவர் மேலே பாம் எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ்லாம். அப்போ அவர் வந்து ரவுடியா, ரவுடி சேகர் பாபுன்னு உங்களால் எழுத முடியுமா? குற்றப்பின்னணி உடைய சேகர் பாபுன்னு எழுத முடியுமா? அப்போ உங்களுக்கு வந்து அட்டவணை சாதியிலேருந்து ஒருத்தன் வந்து அரசியல் பேசுனா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டு ஒரு காரில் வந்து அவன் வந்து
ஏங்க அவர் ஒரு கேபிள் ஆப்ரேட்டிங் வச்சுருந்தாருங்க அவர். அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் கேபிள் ஆப்ரேட்டிங்கில் நல்ல பணம் வந்தது. அவர் ஏன் ஒரு ஒரு அட்டவணை சாதியிலேருந்து வந்து ஒருத்தன் பணக்காரனானானா திருட்டுத்தனம் பண்ணி தான் பணக்காரன் ஆக முடியுமா? அப்போ இத்தனை ஆண்டுகாலமாக உங்ககிட்ட இருந்த பணம்லாம் திருட்டுத்தனம் பண்ணி வந்த பணமா? கேள்வி கேட்க தோணுதுல்ல. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மூலதனமோ உங்ககிட்ட இருக்கிற பணமோ திருட்டுத்தனமோ என் வீட்டை என் உலைய அடித்து சம்பாரிச்சது தானே சொல்வீங்களா? அப்போ நீங்கள் அண்ணன் ஆம்சங் எப்படி தொழில் செஞ்சார், எப்படி சம்பாதிச்சார்னா அவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தார் ஒரு காலத்தில். கிட்டத்தட்ட பெரிய ஏரியாக்கே அந்த முழுக்க நிறைய கனெக்ஷன்ஸ் அவர்கிட்ட இருந்தது, அந்த கேபிள் டிவி கனெக்ஷன்ஸு. உழைச்சி சம்பாதிச்சதுங்க, உழைச்சி சம்பாதிச்சு எத்தனையோ மிகப்பெரிய கேரம் பிளேயர் இளவழகி, அந்த பொண்ணு ஸ்வீடனுக்கு போயிட்டு கப்படிச்சுட்டு வரத்துக்கு இவர் தான் காரணம். இதுன்னு எல்லா இடத்துலையும் எத்தனை ஆணவ படுகொலை வழக்கு, நத்தம் நத்தம் கலவரம், அதில் வழக்குக்கு உதவி செஞ்சார். ஒருவேளை இன்றைக்கி அண்ணன் ஆம்சங் உயிரோடு இருந்தார்னா அவர் வீட்டில் நான் வந்து கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை தீர்ப்புக்கான முன்னுரையை வந்து வாங்க போயிருப்பேன், சரிங்களா? இன்றைக்கி அவரை சந்திக்கிறதா இருந்தது கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கு, அதில் அவருடைய பங்கு மிக பெருசு. ஒரு ரவுடி பையன் எப்படிங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? புத்தம் சரணம் கச்சாமி நான் போயிட்டுருப்பேன் ரவுடி பையன். எத்தனை பேரை தீக்ஷா பூமிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு, எத்தனை பேரை வந்து பௌத்தத்தை நோக்கி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. என்கிட்ட இது வரைக்கும் அவர் பௌத்தம் அம்பேத்கர் என்ன பேசினார், கத்தி கபடான்னு பேசலை, சரிங்களா? இன்னொன்று அவர் பேச்சில் கூட வெட்டினா திருப்பி வெட்டுன்னு கூட பேசினது கிடையாது, சரிங்களா? அடிங்கடா திருப்பி அடி அது கூட அவர் சொன்னதில்லை. நான் யாரையும் நான் மீன் பண்ணல ஆக்சுவலாக, எதுவுமே ஒரு ஒரு அஃபென்சிவாக கூட பேசினதில்லை. சமூக இணக்கத்தை தான் கூட பேசியிருக்கிறாரு எத்தனையோ இடங்களில். அப்போ ஒரு ரவுடி பயனாக இருந்தார்னா அவர் அப்படி பேசுவாரா? சாதாரண லெட்டர்பேட் சாதி சங்க தலைவனும் கூட வந்து அட்டவணை சாதி மக்களை நோக்கி பேச சொல்ல வெட்டு குத்து தலையை வெட்டு உன் பொண்ணை பார்த்தானா இது பண்ணு அதை பண்ணுன்னு பேசுகிறான். அவனெல்லாம் ரவுடி தலைவர்னு பேசலை. ஆனால் அட்டவணை சாதியில் இது வரைக்கும் வந்து சமூக இணக்கத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த ஒரு தலைவனை பார்த்து வந்து ரவுடி பொறுக்கினா என்னது அது? இப்போ நாமக்கல்ல ஒருத்தர் வேட்பாளராக ஆக்குனாங்க திமுகவில், அவர் என்னென்ன பேச்சு பேசினார்? ஈஸ்வரனை சொல்லுங்களேன் ரவுடின்னு, கொங்கு மக்கள் தேச கட்சி தலைவர்னு ஈஸ்வரனை வந்து ரவுடின்னு சொல்லுங்க, பொறுக்கி ரவுடி சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் ரோக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுங்க. 38% லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் மேலே கிரீவியஸ் கிரைம் இருக்கு. தலி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேலே பல வழக்குகள் இருக்கு, அவரை சொல்லுங்க ரவுடின்னு சொல்லுங்க. அப்போ அட்டவணை சமூகத்திலேருந்து வந்தக்கூடிய அரசியல் பேசுகிறவங்க எங்களை அரசியல் பேச விடாமல் தடுக்கிறது தான் இதெல்லாம். நீ அரசியல் பேசாத, நீ வேணா வந்து எனக்கு 10/11 ஒரு அடியாளாக இரு, அப்போ நான் உன்னை கூட உன்னை நான் அப்பா அரசியல்வாதின்னு ஒத்துக்கிறேன். நீ தனியாக அரசியல் பண்ண எனக்கு எதிராக அரசியல் பண்ணால் அப்போ நான் உன்னை அடியாள்னு சொல்லுவேன்னா என்னது? இன்னொன்று, தமிழ்நாடு அரசு தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும், ஸ்ரீமதி கொலை வழக்காக இருக்கட்டும், பேரலல் மீடியா ட்ரையல் பண்ணவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கு. தாமோதர் பிரகாஷ் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இந்த பேரலல் மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது, இது வந்து விசாரணை போக்க திசை திருப்புற வேலை. எனக்கு இன்னொன்று, எனக்கு ஸ்ட்ராங் டவுட்டு தமிழ்நாடு போலீஸ் மேலே இருக்கு, இந்த தகவல்லாம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்னு. தாமோதர் பிரகாஷ்கே அவங்க தான் கொடுத்துருக்காங்க, அவங்க இந்த வருஷனை பேச விடுறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படியான வந்து ஒரு இழிவுபடுத்துற வேலையை செய்யக்கூடாது. எதனால காவல்துறை வந்து இவர் மூலமாக இந்த விஷயம்? ஆமா, இந்த ஸ்டோரியை வந்து இது வந்து ஒரு ஒரு எம்பர்டட் ஜேர்னலிசம், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணி ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணி அவர் ரவுடி தான் நம்ப வச்சு ஏதோ வந்து ஒரு பொது சமூகத்திலிருந்து இப்போ ஒரு கண்டன குரல்கள் எழுந்துட்டு இருக்கு. அந்த கண்டன குரல்கள் எழா வண்ணம் அதை வந்து மூடி மறைப்பதற்கு இது மாதிரி வந்து காவல்துறையே இந்த வேலையை செய்யுதுன்ற ஒரு ஸ்ட்ராங் டவுட் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆருத்ரா நிறுவனம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம சட்டக்கல்லூரியில நடந்த பிரச்சனையையும் இதுக்கு பின்னாடி பேசுறாங்க. சட்டக்கல்லூரியில அந்த லா காலேஜ் ஹாஸ்டல் பிரச்சனை நடந்தபோது அந்த 30 மாணவர்களும் எதிர்த்தரப்பு மாணவர்கள் கூட அந்த முக்குளத்தர் சாதி சமூக மாணவர்கள் அவங்க வீட்டுக்கு கூட நிதி கொடுத்தாரு அண்ணன் ஆம்சங். அந்த எல்லா மாணவர்களுக்கும் கடைசி வரைக்கும் அவங்க வக்கீலா ஆகணும்ன்றதுல வந்து உறுதியா நின்று அவங்கள வக்கீலாக வச்சு கடைசியில் அந்த பாரதி கண்ணன் தரப்பை கூப்பிட்டு அவங்க தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் எனக்கு சரியாக நினைவில், அவரை கூப்பிட்டு இந்த நம்ம தரப்பு பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இணக்கமாக பேசி இணக்கத்தை ஏற்படுத்தினார். அது பிரச்சனை அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு விடலை, இணக்கத்தை ஏற்படுத்தினார். ஸோ இணக்கத்துக்காகவே நின்றுருக்கிறார் அவர் எப்போவுமே. சும்மா சும்மா சாதி கலவரத்தை உண்டாக்கு சாதி பண்ணு அதெல்லாம் சொன்னது கிடையாது. இன்னொன்று, அப்படி தலித் சமூகம் என்னைக்கு பண்ணியிருக்கு?
எந்த சாதி கலவரத்துக்கு தலித் சமூக மக்கள் ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க, அடிப்படையாக இருந்திருக்கிறாங்க. அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அது வந்து கட்டப்பஞ்சாயத்து. இன்னைக்கு வட சென்னையில் போலீஸ் அட்ராசிட்டி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணன் ஆம்ஸ்டாங். கடந்த 15-20 ஆண்டுகளில் இவரோட பங்கு முக்கியமாக அந்த கணிசமானது குறிப்பிடத்தகுந்தது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இங்கே இவங்கெல்லாம் தாமோதரன் பிரகாஷ் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட சென்னை பகுதியிலேயே ஒரு வீடை வந்து இடிக்கணும் இல்லை கட்டணும்னா கூட அதுக்கு கூட ஆங்ஸ்ட்ராங் அவர்களுடைய தாமோதர பிரகாஷ்ன்ற பொறுக்கி ஜேர்னலிஸ்ட், ரோக் ஜேர்னலிஸ்ட் வந்து, அந்த ரோக் ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு வீடு இடிக்கும் போது கொட்டும்போது திமுகலேருந்து ஒரு வட்டச்செயலாளர் வருவார், கவுன்சிலர் வருவார், ஒரு எம்எல்ஏ வருவார். அண்ணா திமுகலேருந்து ஒரு கவுன்சிலர் வருவார், எம்எல்ஏ வருவார். ஆம்ஸ்டாங் வரமாட்டார். வேணா நீங்கள் வட சென்னையில் போயிட்டு கேமரா அங்கே எஸ்பிஆர் கிராண்ட் சிட்டின்னு ஒன்று கட்டப்பட்டு இருக்கு. இன்னொரு பெரிய மார்வாடி பணியாகளுக்காக பல 1000 குடியிருப்புகள் கட்டப்பட்டு இருக்கு வட சென்னையில். அங்கே போயிட்டு அந்த மார்வாடிகள்கிட்ட மைக்க நீட்டி கேளுங்க, யார் காசு கேட்டாங்க? அங்கே இருக்கக்கூடிய மார்வாடி முதல் விளிம்பு நிலை சமூக மக்கள்கிட்ட வர யார் வீடு இடிச்சாலும் யார் காசு கேட்குறான்னு போய் கேளுங்க. நான் களத்தில் இருந்து பார்த்துட்டுருக்கேன், நான் அங்கே வாழ்கிறேன், சரிங்களா? எனக்கு நினைவு, நான் பிறந்தது வளர்ந்தது அங்கே தான். எனக்கு தெரியும் அங்கே வந்து நீங்கள் ஒரு சும்மா ஒரு டாட்டாஸில் கொண்டு வந்து மண்ணை கொட்டினாலே உடனே எங்கேருந்து தான் வருவாருன்னு தெரியாது கவுன்சிலரும் வட்ட செயலாளரும் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாச்சு நியாயம் தேவையில்லை. இவர் யார் யார்கிட்ட கட்டிங் வாங்கினாருன்னு எனக்கு தெரியும். தாமோதர் பிரகாஷ் கட்டிங் வாங்காமல் எப்படி அப்படி வீடு கட்ட முடியும்? கட்டிங் வாங்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அவர் வாங்கிய கட்டிங்காக பேசுகிறார். அவர் ஒரு கட்டிங் பத்திரிகையாளர், ஆக்சுவலாக புலனாய்வு பத்திரிகையாளர் கிடையாது, கட்டிங் பத்திரிகையாளர். இது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷனு, நான் ரொம்ப தகவலெலாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். யார் யார்கிட்ட கட்டிங் வாங்கினாருன்னு லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அந்த கட்டிங் வாங்கி அதில் வந்து வீடு கட்டினது தான் சிந்தாரிப்பேட்டை வீடும் தாம்பரம் வீடும். இவர் கட்டிங் அந்த வாங்கின கட்டிங்க்கு தான் இந்த கட்டுரைலாம். பாவம் அண்ணன் நக்கீரன் கோபால் ஏமாறுறாருன்னு நினைக்கிறேன். அந்த வாங்கின கட்டிங்க்கு தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க கட்டிங் அரசியல்வாதியாக காட்டணுன்றதுக்காக அதுக்கும் ஒரு கட்டிங் வாங்கியிருக்கிறார். ஸோ இதுதான் உண்மை சம்பவமே தவிர அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எந்த வகையிலையும் வந்து இதுக்கு நான்லாம் அவரை விமர்சிச்சே எழுதியிருக்கேங்க. இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு மிரட்டினது கூட கிடையாதுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை விமர்சிச்சே எழுதியிருக்கிறேன் நான். எது குறித்து விமர்சனம்? ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு இருக்கும்ல இந்த வந்து பீப்புள் பாலிடிக்ஸில், இப்போ பிஎஸ்பி பாலிடிக்ஸில் நம்மளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம், கடுமையாக விமர்சிச்சுலாம் எழுதியிருக்கேன். இதே மணிமண்டபத்தில் 2022 வந்து December 6 அர்ஜுன் சம்பத் வந்து அண்ணல் அம்பேத்கரின் படத்தை இழிவுபடுத்திய போது நாங்களாம் போராட்டம் பண்ணோம். அப்போ காவல்துறை என்னை தாக்குச்சு. உடனடியாக வந்து ஒரு 2 கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என் நலன்லாம் விசாரித்தார். எனக்கு கூப்பிட்டு புத்தக பரிசு கொடுத்தாரு. ஒரு ரவுடி இதெல்லாம் அங்கே பண்ணிகிட்ருப்பார். ஒரு நாக்கில் நரம்போடு பேசணும் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்றதுக்காக வந்து இனிமேட்டு அவர் நம்மளை வந்து ஏதோ கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுக்காக பேசக்கூடாது. இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களோட பர்சனல் லைஃப்குள்ளெல்லாம் முன்னால் ரொம்ப நாரி போயிடும். அதை நான் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை. நான் பர்சனலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் தான் ஒரு கட்டிங் பத்திரிகையாளர், இவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஜேர்னலிஸ்ட் பேசினது தான் விவாத பொருள் ஆகணும். ஆனால் என்னென்னா பை தமிழ்நாட்டோட சாபக்கேடு இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்டெலாம் வந்து பத்திரிகையாளர்ன்ற பேரில் உலாவிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட இவங்க கருத்துக்கள்லாம் போகுது. அதுவும் இந்த மாதிரியான பத்திரிகையிலேருந்து போகிறது ஒன்றுமே வலிக்குது. இப்போ இதுவரைக்கும் பொதுவாக போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் இந்த பத்திரிகையில் அவர் வெளியிட்ட கட்டுரைகளில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முன்னுக்கு பின் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் எழுதுனதை வச்சு கேள்விகள் முன்வைக்கிறேன். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அது மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த டெலிவரி பாய்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் வந்து அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து போலீஸ் தரப்புலேருந்தும் சொல்லப்பட்டது. ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா, பின்னாடி இருந்து தான் அவங்க வந்து வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் இவர் எழுதின கட்டுரையில் என்ன எழுதியிருக்காருனா, முன்னாடி வந்து அவர்கிட்ட பேசினாங்க, ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த பசங்கக்கிட்ட பேசினாங்க, நீங்கள் யார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது தான் பின்னாடி இருந்து இன்னொருத்தர் வெட்டினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இதில் எது உண்மை? அதுதான் சொல்கிறேன், இவர் பேரலர் மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்கிறாருன்றேன். இவர் விசாரணையை வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு பெருந்தொகை இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேபி ஆருத்ரா தரப்பு கூட இவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ரெண்டுமே நான் ரெண்டு பேரை சந்தேகப்படுறேன். ஒன்று போலீஸு, இன்னொன்று நான் ரெண்டு பேர் மேலேயுமே எனக்கு அதிதீவிரமான சந்தேகம் இருக்குது. ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பணம் வாங்கியிருக்கலான்னு. ஏன்னா ஆருத்ரா பண மோசடி வழக்குன்றது மிக முக்கியமான பண மோசடி வழக்கு. ஹர்ஷத் மேத்தாக்கு அடுத்து, வியாபம் ஊழலுக்கு அடுத்து அதிகப்படியான தற்கொலைகள் நடந்த ஒரு பண மோசடி என்பது வந்து இந்த வழக்கு தான்.
அதனால இதில் வந்து பல உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இவங்கிட்டலாம் நான் கேட்கறது ஒன்று தான், இவர் ஆதரிக்கிறார் பார்த்தீங்களா திமுகன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி 2009 தினகரன் ஆஃபீஸில் 3 பத்திரிகையாளர்களை கொளுத்துச்சு. அப்போ அவங்க பையனை ரவுடின்னு எழுதுவாரா, இவர் கொலகாரன்னு எழுதுவாரா? இதெல்லாம் பேசணுன்றது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து அரசியல் பேசுறதுன்றது வந்து சாதாரணம் கிடையாது. அட்டவணை சாதியிலேருந்து அரசியலுக்கு வரதும், அரசு அமைப்பாக இருப்பதும், சட்டம் படித்து கொண்டு வழக்குரைஞராக செயல்படுவதும், ஒரு அணி திரண்டு ஒரு அமைதியான சட்டத்தின் பாதையில் நின்று அரசியல் பேசுறதுன்றது வந்து சாதாரணம் கிடையாது. இவங்கள மாதிரி சாதி இந்துக்களுக்கு ஒன்றுனா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். இது தரப்பிலிருந்து நான் அங்கே சரண்டர் ஆனவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு 8 பேர், அதுக்கப்புறமாகவும் போலீஸ் ஒரு சிலரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கொலை செய்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு வந்து உங்களுடைய தரப்பிலிருந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. அந்த ஆக்ஷனில் ஈடுபட்டிருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் ஏவியது யார்? நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் ஆர்காடு சுரேஷ் வெர்சஸ் ஆம்ஸ்ட்ராங். மிக நிச்சயமாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அம்ச ஆற்காடு சுரேஷ்காக தன் அவர் தம்பி புன்னை பாலு வந்து உணர்வு கொண்டு இவ்வளவு பெரிய தலைவரை வந்து போடுறதுக்கு அவர் பெரிய தொகையை செலவு பண்ணி இது பண்ணியிருப்பாருன்றதெல்லாம் நம்ப முடியல. வெட்டினவங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் மாதிரி தெரியுது. அவர் வெட்டப்பட்ட ஓடக்கூடாதுன்னு காலில் வெட்டியிருக்காங்க, உயிர் போனோன்னு தலையில் நல்ல பாலமாக வெட்டப்பட்ட வெட்டி எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரெயின்டு கில்லர்ஸ் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது தென் மாவட்டங்களை சார்ந்த கடப்பாளர் இருந்து கூட வந்திருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரின்னா நிறைய இருக்குது. சும்மா இது வந்து ஒரு அவர் வேறு மாதிரியான திசையை நோக்கி, ஒரு ஆபத்தான திசையை நோக்கி கொண்டு போகிறார் அவர். இது தேவையற்ற சில ஆபத்துகளை கொண்டு வரணும். தமிழ்நாடு அரசு இதில் கவனம் கொள்ளணும், கொண்டு இவரை வந்து கைது பண்ணணும். சாவித்ரி கண்ணனை போய் கைது பண்ணாங்க ஸ்ரீமதி பிரச்சனைக்காக, நியாயப்படி பார்த்தா தாமோதர பிரகாஷை புழல் சிறையில் அடைக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் ஏதாவது இருக்கா? அவங்க பகிர்ந்து எனக்கு நிறைய இருக்குது. நான் வந்து முதல் அவரை சந்தித்தது வந்து 2017 அப்போ நான் வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு இருந்த மாணவன். அப்போ நான் அம்பேத்கரிய மார்க்சிய அரசியல் நோக்கி, எங்களுக்கெல்லாம் ஆரம்பமே இவர் தான். ஒரு வகையில் சொல்ல போனோன்னா, ஒரு 10வது படிக்கக்கூடிய இளைஞனா நம்மளும் அரசு அதிகாரத்தை பார்த்து பயந்தே இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அண்ணன்கள் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து படிச்சிட்ட பிறகு நம்ம வந்து இந்த அரசியல் பாதை வேணா வாக்கரசியல்னா இப்படி வந்தோம். ஆனாலும் எங்களை மாதிரியான வாசிக்கக்கூடிய இளைஞர்களை ரொம்ப வாஞ்சையோடு பேசு. நான் இவரை என்னைக்கு சந்திக்க போனாலுமே 5 மணி நேரம் எப்படி இருந்தாலும், 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகிடும். அது போயிட்டு ஒரு தலைவரை போய் சந்திக்கிறது, சும்மா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சந்திப்பெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன புக்கு படிச்சிங்க. அவர் வந்து ஒரு பதிப்பகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, தென்னிந்திய புத்த விகாருன்னு சொல்லி ஒரு பதிப்பகம். இவரை தான் ரவுடி, எனக்கு அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது. ஒரு பதிப்பாளர் அவர் ஒரு வகையில். அந்த பதிப்பகத்துக்கு மொழியாக்கம் பண்ண முடியுமான்லாம் என்னை கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த அளவில் வந்து புத்தகங்கள் மீது தீரா காதல் கொண்டவர். அந்த வகையில் புத்தகங்கள் பற்றி நிறைய பேசுவார். ஆனால் அம்பேத்கரின் எழுத்துக்கள் மீது அதிக வாசிப்பு உடையவர். இலக்கியம் வேணால் அவருக்கு வாசிப்பு குறைவாக இருக்கலாம், ஆனால் தத்துவங்கள் தொடர்பான வாசிப்பு வந்து அவருக்கு அபரிதமாக. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவர் அந்த அதை வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. தன்னை ஒரு அவர் வாசிப்பாளராக வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனால் வாசிப்பாளராக வெளிக்காட்டிக்கிட்டது. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவ்வளவு விவரங்களோடு பேசுவார். சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆளு, அவ்வளோ விவரங்கள், நாலேஜான பர்சன். நீங்கள் எந்த நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது அண்ணல் அம்பேத்கருடைய எந்த வால்யூம்ஸில் இருக்குன்னு எடுத்துக்காட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மெமரி பவருடையவர். இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சில வியாபாரங்கள், அந்த காய்கறி வியாபாரங்கள் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த வண்டிலாம் போலீஸில் சிக்கிடுச்சு, அதை மீட்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு நான் அவருக்கு நன்றி சொல்லான்னு போகும்போது என்னுடைய இந்த பொருளாதார நிலையை கேட்டு எனக்கு கல்வி படிக்க உதவி பண்ணார். ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தார், ஒரு 20,000 கிட்ட கொடுத்தார். நிறைய நினைவுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பட்டுன்னு ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் ஏதாவது? அவரோட நடத்துகிற உரையாடல்கள் தான். நீங்கள் அவர் வீட்டுக்கு போனோம்னா 3 மணி நேரம் ஆகிடும். அவர் கூட நடந்த அந்த உரையாடல்னா அவர் என்றைக்குமே வந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யாரையும் பேர் விட்டு கூப்பிட மாட்டார், மான் சொல்லி தான் கூப்பிடுவார். இப்போ என்னே நானே இருந்தேனா கூட என்னை பேர் விட்டு கூப்பிட மாட்டார், மான் சொல்லி தான் கும்பிடுவாரு. ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பார். இதுதான் ஆம்ஸ்ட்ராங்னா அன்பாக இருக்கக்கூடிய ஒரு வாசிக்கிற இளைஞர்கள் மீது, அது ஆணும் பெண்ணும் யாரோ வாசிக்கிற யங்ஸ்டர்ஸ் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பார். அந்த தென்னிந்திய புத்தவிகார ஆரம்பித்ததுக்கு அந்த பதிப்பகம் ஆரம்பித்ததுக்கு காரணமே வாசிப்பை பரவலாக்கணும், மறைந்து போன எழுத்துக்களை வந்து மீண்டும் வந்து அது பதிப்புக்கு வரணும். குறிப்பாக அன்னை சத்யவாணி முத்து திமுகவில் இருந்த
அட்டவணை சாதியின் முக்கியமான ஆளுமையான அன்னை சத்யவாணி முத்துவோடைய எனது போராட்டம், அப்புறம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சென்னையில் ஆற்றினோரை சின்ன சின்ன புத்தகமாக போட்டு படி, அந்த மாதிரி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர் பேர் சொன்னால் எனக்கு டக்குன்னு வர்றது வாசிப்பு தான். இப்போ அவங்களுடைய அப்பா வந்து தீக்கால இருந்தாங்க, இவர் எப்படி வந்து தீகா இல்லை திமுக அதெல்லாத்தையும் விட்டுட்டு பகுஜன் சமாஜ் வந்தார்னு உங்களுக்கு இல்லை? அது வந்து அவருக்கு வந்து அண்ணல் அம்பேத்கரின் மீது ஒரு ஒரு பேசிக்காக அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். ஆனால் அம்பேத்கரிஸ்டாக இருக்கும் பொழுது தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டு அளவில் இப்போ திரா நீங்கள் தீக்கான்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழ் தேசியம் அந்த வகையில் தான் இருக்கணும். நேஷனல் வைடு தலித் ஒற்றுமையான பாலிடிக்ஸ், ஏன்னா சாதின்றது இந்திய பிரச்சனையாக இருக்குது, அது தமிழ்நாட்டின் பிரத்யேக பிரச்சனையாக இல்லை, அதனால இந்திய அளவில் நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு வேணும்னு நினச்சாரு. அந்த வகையில் தான் அவர் வந்து அவருடைய உரையாடினதை வச்சு தான் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டதில்லை, ஆனால் அவர்கிட்ட உரையாடினதை வச்சு அவர் சிந்தனை இப்படியாக தான் இருந்திருக்கும். இந்த அட்டவணை சாதி மக்களுடைய ஒரு ஒருங்கிணைப்புக்கு இந்திய அளவு அரசியல் தான் வந்து சரியாக இருக்குன்றதுனால தான் அவர் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். தோழர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் பேர் சொன்னவொடனே வாசிப்பு பழக்கம் புத்தகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகம், என்னைக்காவது கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து ஏதாவது உங்ககிட்ட உரையாடி இருக்காரு? ஆ, அரசியல் சார்ந்தெல்லாம் நிறைய உரையாடுவார். முதல் முதல்ல அவரை நான் ஒரு அரசியல் விஷயத்துக்காக போய் சந்தித்தது வந்து முத்துக்குமார் இறந்த முத்துக்குமார் ஈழத்திற்காக இறந்த முத்துக்குமாரோட 10வது நினைவு நாள். அப்போ அவர் வந்து ஒரு ஒரு துண்டறிக்கையோட முதல் முதல்ல போய் சந்தித்ததுன்னா அதுதான் முதல் டைம், காலையில் நேரத்தில் அன்னைக்கும் வந்து ஒரு 5 மணி நேரம் சந்திப்பு. அப்போ அரசியல் சார்ந்து இந்த அரசியல் இந்த அந்த முத்துக்குமார் அரசியல் பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தார், அதன் பற்றிலாம் நிறைய உரையாடியிருக்காரு. எங்கள் அரசியல் பார்வையில் கூட விமர்சனம் வைப்பார், நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு முன்னாடி போராட்டத்தில் நிற்கிறது எதாக இருந்தாலும் ஒரு ஒரு சட்ட ரீதியாக இது பண்ணணும். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்களே இந்த கட்ட பஞ்சாயத்தா அப்படிலாம், அதிலெல்லாம் ஒரு என்கரேஜே பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக இப்போ எங்களை மாதிரியான பசங்கிட்டலாம் வந்து நாங்கள் அனுமதி வாங்காமல் போராட போனாலே திட்டுவார், நீங்கள் ஏம்மா அப்படிலாம் போகிறீங்க, அப்படிலாம் போகக்கூடாதுமா, நீங்களாம் வந்து அட்வொகேட்ஸு, நீங்களாம் சட்டம் படிக்கிறீங்க, நீங்கள் இப்படி தான் போராடணும், பாபா சாஹேப் அம்பேத்கர் இதையா சொன்னார்னு எங்கள் கிட்ட வந்து டிபேட் பண்ணுவார். ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு ஆளுமை தான். இன்னொன்று அவரை சந்திக்க போகிறதெல்லாம் எதுக்கு ஆர்வமாக போனால் புக்கு தருவார், சந்திக்க போகும்போதெல்லாம் 3-4 புத்தகம் தருவார். ஏன்னா அவர் கொடுத்த புத்தகத்தில் தான் நான் அம்பேத்கரின் நான் புத்தரும் அவர் தமமும் படித்தேன், அன்பு பொன்னோயத்தின் உணவில் ஒளிந்திருக்க சாதி படித்தேன், அலெக்ஸின் தொகுப்புகள் மொத்தம் அவர் கொடுத்தது தான் என் வீட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி ஆனால் அம்பேத்கருடைய ஆங்கில தொகுப்பு கொடுத்துருக்குறாரு, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு, ஒரு 100 தொகுப்பு மும்பை டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ நான்லாம் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன், அதெல்லாம் பிரமிப்பை கேட்பார் அவர். ஆக்சுவலாக ஆங்கிலம் படிப்பீங்களா? கேஸ்ட் ப்ரைட்னு ஒரு புத்தகம் நான் படித்தேன் மாலை வந்தது, அதை பற்றி நான் அவர்கிட்ட விவாதிச்சிருக்கிறேன், அவருக்கு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து தர சொன்னார், அதுவும் கேட்பார் உரிமையாக. அவர் அந்த புத்தகத்தையும் அந்த மாதிரியும் கேட்பார், புத்தகமும் கொடுப்பார், எல்லாருக்குமே புத்தகம் கொடுப்பார். அவரை போய் சந்திக்க போனாலே நம்ம புத்தகத்தோடையும் வருவோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல பண்பாளர், உண்மையிலே ஒரு பௌத்த பண்பாளர். அந்த பௌத்த மீட்சியில் ரொம்ப பேரார்வம் கொண்டிருந்தார். ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பௌத்தம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் அது அப்படி இல்லை. அதனாலேயே தென்னிந்திய புத்த விகாரம்னு ஒன்று கட்டினார், கட்டி அதன் மூலம் பௌத்தத்தை பரப்பினார். எதனால இந்த அளவுக்கு பௌத்தமும் புத்தர் மேலே இவ்வளோ? அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான். அண்ணல் அம்பேத்கர் தான் பௌத்தத்தின் மீதான, அதுவும் இப்போ அண்ணல் அம்பேத்கர் பௌத்தத்தின் அந்த லக்ஷ்மி நரசிம்ம எசன்ஸ் ஆஃப் புத்திசம் கிடைக்கிறதுக்கு காரணம் இங்கே பெரம்பூராக இருந்ததுனால, அந்த பெரம்பூர்லேயே புத்த விகார் கட்டணும்னா அவ்வளோ பெரிய இடத்துல அவர் நினச்சிருந்தா, உண்மையிலே அவர் ரவுடியாக இருந்ததுனா, உண்மையிலே அவர் பணம் தான் நோக்கமாக இருந்தால், அந்த புத்த விகாரில் ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸ் இருந்தால் மாதம் 2 லட்சம் ரூபா வாடகை வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து புத்த விகார் கட்டினார், அதில் எந்த வருமானமும் அவருக்கு இன்கம் சோர்ஸுமே கிடையாது, ஆனால் அதை பண்ணார். நிறைய விஷயம் அவர் உதவி பண்ண எந்த யங்ஸ்டர்ஸ்கிட்டையுமே அவர் ரிட்டர்ன் எதிர்பார்த்ததில்ல, கட்சிக்கு வான்னு சொன்னது கிடையாது, தனக்கு கூட இருன்னு சொன்னது கிடையாது, இந்த கட்சியில் சேரு அப்படின்னு கூட இது வரைக்கும் என்னையே சொன்னது கிடையாது, இந்த கட்சியில் சேருன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னது கிடையாது. அதனால அதுதான் எல்லார்கிட்டையும் பின்பற்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி. நன்றி.